அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர், அதுக்கப்புறம் போலீஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து பாலிட்டி வந்து நம்ம கண்டிப்பாக படிச்சிருப்போம். ஓகேவா? பாலிட்டிலேருந்து கண்டிப்பாக வந்து கொஷின் கேட்பாங்க அப்படின்னா ப்ரியாம்பிள்லேருந்து கண்டிப்பாக கொஷின் வந்து கேட்பாங்க. ஓகேவா? முகவுரை அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இல்லைனா முகப்புரை அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. ஓகேவா? அதுவே நீங்கள் குரூப் ஒன்னில் குரூப் டூ மெயின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா முகப்புரையில் இருக்கிற ஒரு ஒரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாமில் கொஷினில் ஆன்சர் எழுதும் பொழுது அது சம்மந்தமாக வந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு வந்து முகப்புரை அப்படின்றது இங்கே பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனோட முகப்புரை வந்து கொடுத்துருக்காங்க, ஒரிஜினல் முகப்புரை. ஓகேவா? முகப்புரை அப்படின்றது இயற்றப்பட்ட சட்டத்தை அறிமுகம் செய்து வைக்கிற பகுதி. ஓகேவா? நம்ம ஒரு சட்டம் இயற்றிருக்கோம், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 பகுதி, 495 விதிகள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வித சாரி 395 விதிகள், அதுக்கப்புறம் 8 பகுதிகள் அப்படின்லாம் சொல்லி வச்சுருந்தோம் இல்லையா. அப்போது அதில் எல்லாத்துக்கும் பற்றி ஒரு அறிமுகப்படுத்துகிற விஷயந்தான் முகப்புரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? முதன் முதல்ல எந்த நாட்டோட அரசியலமைப்பில் முகப்புரை இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா அமெரிக்காவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதை தொடர்ந்து இந்தியாவில், அதுக்கப்புறம் இப்போ பல்வேறு நாடுகளில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ முகப்புரையை நீங்க குரூப் ஒன் மெயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட முகப்புரையை நான் படிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க, சமதர்மம் சார்ந்த, மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அமைக்கவும், அதன் குடிமக்கள் அனைவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி கிடைக்கவும், சிந்தனையில் சிந்தனையை வெளிப்படுத்துவதில் நம்பிக்கை, பற்றுறுதியில் மற்றும் வழிபாட்டில் சுதந்திரமும், தகுதி நிலையில் மற்றும் வாய்ப்பில் சமத்துவம் உறுதியாக அனைவருக்கும் கிடைக்கச் செய்யவும், தனி ஒருவரின் மாண்புக்கும் சகோதரத்துவத்தை அனைவரிடத்தும் வளர்க்கவும், நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் உறுதியளிக்கும் விழுமிய முறையுமை உள்ள உறுதி பூண்டு 1949 நவம்பர் 26 நாளாகிய இன்று நம்முடைய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இயங்கியதனால் இவ்வரசியலமைப்பை ஏற்று சட்டமாக இயற்றி நமக்கு நாமே வழங்கி கொள்கிறோம். இதுதான் வந்து நம்மளோட முகப்புரை. ஓகேவா? இதில் போன எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா முகப்புரையில் இந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 வார்த்தை இருக்கு இல்லையா, இறையாண்மை மிக்க, சமதர்மம் சார்ந்த, மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு இந்த 5 வார்த்தையும் வந்து ஷஃபிள் பண்ணி போட்டுட்டு இதை வந்து லைனாக எழுதுங்க. எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா இறையாண்மை மிக்க, இறையாண்மை ஃபஸ்ட்டு வரும், சமதர்மம் 2வது வரும், அப்படிலே வந்து க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதனால் இந்த இறையாண்மை வந்து சாரி இந்த முகப்புரையை வந்து நம்ம ஒரு லைன் பை லைன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படின்றது முக்கியம். சரியா? இறையாண்மைன்னு வருது. முகப்புரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களால் டிசம்பர் 13, 1946 இந்திய அரசியல் நிர்ணய சபையோட குறிக்கோள் தீர்மானத்தினால் முன்மொழியப்பட்டது. ஓகேவா? அப்போது குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிஞ்சது யார் அப்படின்னு நிறைய வாட்டி க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? யார் அப்படின்னா பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள். டேட்டு கேட்பாங்க, டிசம்பர் 13, 1946. ஓகேவா? ஏற்றுக்கிட்டது எப்போது அப்படின்னா ஜனவரி 22, 1947 அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த குறிக்கோள் தீர்மானத்தை வந்து இந்திய அரசியல் அமைப்போட முகப்புரையாக மாற்றிருக்காங்க. சரியா? 3 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 1, ஜவஹர்லால் நேரு அவர்கள். 2வது வந்து தீர்மானம் மொழியப்பட்ட ஆண்டு டிசம்பர் 13, 1946, ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1947 ஜனவரி 22 அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இந்திய அரசியலமைப்புக்கு ஒரு முகப்புரை வேணும் அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் சொன்னாங்க. மக்களே அதிகாரத்தின் தோற்றுவாய் அப்படின்னு சொல்லி நம்மளோட இந்திய அரசியலமைப்போட முகப்புரை சொல்லுது. ஓகேவா? அதாவது இந்தியாவில் யாருக்கு அதிகமான அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்டால் மக்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட முகப்புரை சொல்லுது. ஓகேவா? அப்போது இந்தியா வந்து என்ன நாடாக இருக்குது அப்படின்னா இறையாண்மை உடைய, சமதர்ம, மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதில் இந்திய மக்கள் நம்மளோட அரசியலமைப்போட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? இது தனியாகவே வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க. முகப்புரையிலேருந்து இந்திய அரசியலமைப்போட நோக்கத்தை சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் ஒரு 4 விஷயத்தை சொல்லணும். நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்ற 4 விஷயம் சொல்லணும். ஓகேவா? அனைவருக்கும் நீதி கிடைக்கணும், சுதந்திரமாக இருக்கணும், சமத்துவத்தோடு இருக்கணும், சகோதரத்துவத்தோடு இருக்கணும். இதை வந்து நீங்கள் சப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட அரசியலமைப்போட நோக்கங்களை நம்ம முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்திய அரசியலமைப்போட முகப்புரையை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொன்னவர் பார்த்தீங்கன்னா தாகூர்தாஸ் பார்கவ் அப்படின்றவர் நம்மளோட முகப்புரையை பார்த்து என்ன சொன்னார், இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
அடுத்து அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ள போட்ட போதே முகப்புரையும் ஏற்றுக்கிட்டாங்க. அரசியலமைப்போட நோக்கம், அதோட குறிக்கோள் இது எல்லாமே நம்மளுக்கு எதில் சொல்கிறாங்கன்னா முகப்புரையில் சொல்கிறாங்க. ஓகேவா, நம்மளோட அரசியலமைப்பை எப்போ ஏற்றுக்கிட்டாங்க? குறிக்கோள் தீர்மானத்தை ஜனவரி 22, 1947 ஏற்றுக்கிட்டாங்க. அரசியலமைப்பை எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கிட்டாங்க. சரியா, அப்படி ஏற்றுக்கும்போது அதில் சமத்துவம் சுதந்திரம் அப்படின்ற வார்த்தைலாம் இல்லை. சரியா, சாரி மாற்றி சொல்கிறேன், அதில் இருக்கிற சமத்துவம் சுதந்திரம் அப்படின்ற வார்த்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா, ஃப்ரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுத்தது தான் வந்து சமத்துவம் சுதந்திரம் அப்படின்ற வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சமதர்ம நெறி சார்ந்த மதச்சார்பற்ற குடியரசு அப்படின்னு நம்மளோட சொல்கிறோம். ஓகேவா, அடுத்தது முகப்புரை அப்படின்னும் பொழுது ஒரு கேஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். கேசவானந்த பாரதி வெர்சஸ் கேரளா கவர்மெண்ட்டோட கேஸ். ஓகேவா, அந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் முகப்புரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பாங்கன்னா உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1973. ஓகேவா, கேசவானந்த பாரதி வெர்சஸ் கேரளா கவர்மெண்ட் அந்த கேஸில் 1973 முகப்புரை நம்மளோட இந்திய அரசியலமைப்போட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து இறையாண்மை கொண்ட சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசை அமைத்திட உறுதி பூண்ட இந்திய மக்களாகிய நாம் அனைத்து குடிமக்களும் சமூக பொருளாதார அரசியல் நீதி எண்ணத்தில் வெளிப்படுத்துதலில் நம்பிக்கையில் பற்றுறுதியில் வழிபடுதலில் சுதந்திரம் தகுதி நிலையிலும் வாய்ப்புரிமையிலும் சமநிலை பெறவும் அதை அவர்கள் யாவரிடத்தும் மேம்படுத்தும் தனிநபர் கண்ணியம் நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடு கொண்ட சகோதரம் பெற்றிட உறுதி செய்து 1949 நவம்பர் 26 நமது அரசியலமைப்பு அவையில் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இங்கு இயற்றி நமக்கு நாமே வழங்குகிறோம் அப்படின்னு சொன்னதை முகப்புரை தான் மறுபடியும் இங்கே கொடுத்துருக்காங்க. முகப்புரையோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய சட்டம்னு நம்மளுக்கே தெரியும். ஓகேவா, அப்போது அந்த அரசியலமைப்பு சட்டத்தை யார் இயற்றுறாங்களோ அவங்க வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்றத முகப்புரையில் அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அடுத்தது அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு அடைய நினச்ச அரசியல் சமுதாய பொருளாதார மாறுதல்கள் இது எல்லாத்த பற்றியும் அவங்க முகப்புரையில் பற்றியே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அரசியலமைப்போட உட்பிரிவுகளில் சில குழப்பங்கள் ஏற்படும் இல்லையா, அந்த குழப்பங்களை தெளிவுபடுத்துறதுக்கு சில நேரத்தில் நம்ம முகப்புரையை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இதன் மூலமாக நீதித்துறை வந்து அரசியலமைப்பின் மாண்பினை சரியான கோலத்தில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி அரசியலமைப்போட இறையாண்மை அதிகாரத்தை மூலவர் அப்படின்னு சொல்லி நம்மளோட அரசியலமைப்பை இயற்றப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி முகப்புரை சொல்லுது. முகப்புரை தான் சொல்லுது என்னென்னா நம்மளோட அரசியலமைப்பு யாருக்காக தான் அப்படின்னா மக்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகேவா, அடுத்து முகப்புரையை இது வரைக்கும் திருத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு வாட்டி திருத்திருக்காங்க. ஓகேவா, எப்போன்னா 42வது சட்ட திருத்தம் 1976 திருத்தினாங்க. அதில் தான் வந்து சமதர்மம் மதச்சார்பற்ற என்ற ரெண்டு வார்த்தையும் ஒருமைப்பாடு அப்படின்ற ஒரு வார்த்தையும் சேர்த்துருப்பாங்க. ஓகேவா, முன்னாடி ஒற்றுமைன்னு இருக்கும், இப்போ ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடுன்னு மாற்றிருப்பாங்க. முன்னாடி இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசுன்னு இருக்கும், இப்போ இறையாண்மை மிக்க சமதர்மம் உள்ள மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசுன்னு மாற்றிருப்பாங்க. ஓகேவா, அடுத்தது ஜனநாயகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெமோக்ரஸின்னு சொல்லுவோம், ஆப்ரஹாம் லிங்கனோட கருத்துப்படி புக்கில் வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஜனநாயகம் அப்படின்றது மக்களால் மக்களுக்காக மக்களே அமைக்கும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட விருப்பங்கள் அவங்களோட ஒப்புதல் படி ஒரு கவர்மெண்ட் நடக்குது அப்படின்னா அதை வந்து மக்களாட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, ஜனநாயக அரசோட பிற இயல்புகளாக சட்டத்தின் ஆட்சியை நம்ம சொல்கிறோம், குடிமக்களோட உரிமைகளை சொல்கிறோம், அவங்களுக்கு சுதந்திரத்துக்கான விதிகள் இருக்குது, அனைவருக்கும் நீதி, சமத்துவத்தில் நம்பிக்கை, சுதந்திரமான பாரபட்சம் இல்லாத நீதித்துறை, பத்திரிகை சுதந்திரம், நேர்மையான சுதந்திரமான தேர்தல், இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அப்போது ஒரு மக்களாட்சி நாடு அப்படின்னா அந்த நாட்டில் என்னெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே சட்டத்தின் ஆட்சி நடக்கணும். ஓகேவா, சட்டத்தின்படி தான் ஆட்சி அங்கே நடக்கணும், யார் சொல்கிற மாதிரியும் நடக்கக்கூடாது. ஓகேவா, அடுத்தது சுதந்திரமான விதிகள், சுதந்திரத்துக்காக மக்களோட சுதந்திரத்துக்காக நிறைய ஆர்டிகிள்ஸ் அந்த விதி அரசியலமைப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனைவருக்குமே சமமான நீதி, சுதந்திரமான நீதி இருக்கணும், சமத்துவத்தில் நம்பிக்கை இருக்கணும், அதுக்கப்புறம்
தேர்தல் சுதந்திரமான தேர்தல் இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவோட உயிர் நாடி கிராமம் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க நம்மளோட காந்தியடிகள் அவர்கள், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்மளோட முகப்புறையில் மதச்சார்பின்மை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இது தனியாகவே க்வெஸ்சன் கேட்பாங்க ஓகேவா. மதச்சார்பின்மை என்ன அப்படின்னு, மதச்சார்பின்மை அப்படின்றது செக்யுலரிசம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்மளோட அரசியலையும் மதத்தையும் தனித்தனியாக பிரித்து வைக்கிறது தான் நம்ம செக்யுலரிசம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னா அந்த நாட்டில் எந்த ஒரு அரசு மதமும் இருக்காது, எல்லா மக்களுமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச மதத்தை வந்து யூஸ் பண்ணி பின்பற்றி அதை பரப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எல்லா மதங்களுமே பாரபட்சம் இல்லாமல் நடத்துகிறாங்க. அதுக்கு என்ன பேருன்னு பாருங்கள், சர்வ தர்ம சம்பவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா. அதாவது எல்லா தர்மங்களையுமே ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி எந்த மக்கள் கொஞ்சமான மக்கள் ஒரு மதத்தை பின்பற்றுறாங்களோ அதை வந்து சிறுபான்மை மதம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட நலனையும் நம்ம பாதுகாக்கிறோம். இப்போ முஸ்லீம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டின் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நலனுக்காக அரசு செயல்படுது அப்படின்னா இது வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது சமூகத்துவம், அதாவது சோசியலிசம் அப்படின்றது என்னென்னா இது ஒரு முதலாளித்துவத்துக்கும் தனிநபருக்கும் முக்கியம் தர கொள்கைக்கு எதிரானது. அதாவது ஒரு தனி மனுஷனுக்கோ அல்லது ஒரு முதலாளிக்கோ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக நிறைய பேருக்கு வந்து நல்லது செய்கிறது தான் வந்து சோசியலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உற்பத்தி செய்கிறதா இருக்கட்டும் இல்லை விநியோக உரிமைகளாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு இல்லாமல் பொதுவாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து சமூக தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. சமத்துவம் அப்படின்றது அனைவருக்குமே நலமான வாழ்வு, அனைவருக்குமே சம வாய்ப்பு இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். சமூகத்துவம் அப்படின்றது தன்னோட நோக்கத்தை அரசின் மூலமாக நிறைவேற்றும். அரசு தான் வந்து பொது நலன், அதாவது பொதுமக்களோட நலனோட பிரதிநிதி யார் அப்படின்னா அரசு அப்படின்றது தான் சமூகத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த முறையில் தனியார் சொத்துரிமைக்கு இடம் இருந்தாலும் அந்த உரிமையை பொது நலனை கருத்தில் கொண்டு சட்டத்தின் மூலமாக என்ன பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது முகப்புரை வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக்னு பார்த்தோம். முகப்புரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வார்த்தைக்குமே வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த ஒரு ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்றது குரூப் ஒன் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். குரூப் டூ மெயின்ஸாக இருக்கட்டும் அதில் வந்து நிறையா இது வந்து முகப்புரையிலேருந்து க்வெஸ்சன்லாம் கேட்டிருந்தாங்க ஓகேவா. அதனால் இதில் வர அந்த கேசவானந்த பாரதி கேஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் குறிக்கோள் தீர்மானத்தோட டேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அடிக்கடி